ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு சக்தி இன்ஃபோடெக். 5000 இங்கிலீஷ் வேர்ட்ஸ் அண்ட் மீனிங்ஸ் ஃபார் ஸ்டார்டர் லெவல். லெசன் நம்பர் 63. டிஓபி, டாப். டாப் அப்படின்னா மேலே, டாப்பில் இருக்குதுன்னு சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா உயரத்தில் இருக்குது, உயரத்தில். முதல், டாப்னா முதல் எப்படி வரும்? ஸ்கூல் டாப்பர்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ ஸ்கூலில் முதலாக வந்திருக்கான். காலேஜ் டாப்பர் இல்லை கிளாஸ் டாப்பர். அப்போ காலேஜ்லேயோ ஸ்கூல்லையோ நம்ம யார் நல்ல மார்க் வாங்கிறோம் அவங்கள என்ன சொல்லுவோம்? டாப்பர்னு சொல்லுவோம், இல்லை டாப் மேலே இருக்காங்க. உச்சி, உச்சியில். மூடி அப்படின்ற ஒரு மீனிங்கும் வரும். இப்போ பாட்டிலில் நம்ம மூடி திறக்கிறோம் இல்லையா, அதுவும் என்ன சொல்லுவோம்? டாப். எங்கே டாப் எங்கே? மேபி சிலர் கேப்புன்னு சொல்லுவாங்க, சில சமயத்தில் நாம் டாப்புன்னு சொல்லுவோம். அதே மாதிரி முனை, அதுவும் டாப்பு தான். சில சமயத்தில் நம்ம என்ன சொல்லுவோம்? அவனுக்கு டாப் கண்டுச்சு. லூஸ்தனமாக பேசினா என்ன சொல்லுவாங்க? ஏ, அவனுக்கு டாப் கண்டுச்சுரா, அப்படின்னா பிரெயின் சரியாக வேலை செய்யலை அப்படின்ற ஒரு தமிழ் மீனிங்கும் வரும். தேர் ஹவுஸ் இஸ் ஆன் த டாப் ஆஃப் எ ஹில். தேர் ஹவுஸ் இஸ் ஆன் த டாப் ஆஃப் எ ஹில் அப்படின்னா அவங்களோட வீடு மலைக்கு மேலே இருக்குது. ஓகேங்களா? அப்போ இதில் டாப் அப்படின்னா என்ன வரும்? மேலே இருக்குது, இல்லைனா உயரத்தில் இருக்குது, இல்லைனா உச்சியில் இருக்குது, மலை உச்சியில் இருக்குது அப்படின்ற மீனிங்கும் வரும். QUICKLY, குயிக்லி. குயிக்லி அப்படின்னா விரைவா, சீக்கிரமா, வேகமா, உடனடியா. இந்த மாதிரி நிறைய மீனிங் குயிக்காக அப்படின்றது வரும். மா, குயிக்காக ரெடி ஆகும்மா அப்படின்னா மா சீக்கிரமாக ரெடி ஆகு, படம் போட்டுருவாங்க. இட் இஸ் எ குயிக் ஜேர்னி. இட் இஸ் எ குயிக் ஜேர்னி அப்படின்னா இது ஒரு விரைவான பயணம். ஜேர்னி அப்படின்னா பயணம். சில சமயத்தில் நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா என்ன ஆகும்? ரொம்ப சீக்கிரம் வந்துடுற மாதிரி இருக்கும். அப்போ நம்ம என்ன சொல்லலாம்? இட் இஸ் எ குயிக் ஜேர்னி அப்படின்னா இது ஒரு விரைவான பயணம், ரொம்ப சீக்கிரமே வந்துட்டோம் அப்படின்றது மீனிங். PAST, பாஸ்ட். பாஸ்ட் அப்படின்னா கடந்த, முடிஞ்சு போன, இல்லைனா கடந்து போன அப்படின்றது. பாஸ்ட் டென்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, கடந்த கால நிகழ்வை குறிக்கிறதுக்காக நம்ம என்ன சொல்லுவோம்? பாஸ்ட் டென்ஸை யூஸ் பண்ணுவோம் கிராமரில். அதே மாதிரி சிலர்லாம் பாஸ்ட் இஸ் பாஸ்ட், முடிஞ்சது முடிஞ்சு போச்சு, கடந்தது கடஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. த டேஞ்சர் இஸ் நவ் பாஸ்ட். த டேஞ்சர் இஸ் நவ் பாஸ்ட் அப்படின்னா அந்த ஆபத்து இப்போ விலகிடுச்சு, அந்த ஆபத்து இப்போது நம்மளை விட்டு போயிடுச்சு அப்படின்றது அர்த்தம். அப்போ இந்த இடத்துல பாஸ்ட் அப்படின்னா அந்த ஆபத்து நம்மளுக்கிட்ட இருந்து விலகிடுச்சு இப்போது அப்படின்றது மீனிங். GOAL, கோல். கோல் அப்படின்னா இலக்கு, இல்லைனா நோக்கம், லட்சியம். சில சமயத்தில் குறிக்கோள், என்னோடய ஒரே கோலை என் மாமா பண்ண கட்டுறது தான் இருக்கும். சிலரோட கோல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் செட் பண்ணுவாங்களே, ஓகே முதல்ல மாமாவோட பொண்ணை கட்டுவோம், அதுக்கப்புறம் மாமாவோட பிஸ்னஸ் எடுத்து பெரிய ஆகிடுவோம். அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த பந்தய எல்லை, அந்த மாதிரியான ஒரு மீனிங்கும் கோலுக்கு வரும். பிரேசில் ஓன் பை 3-1. பிரேசில் 3-1 என்ற கோல் கணக்கில் ஜெயித்ததுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போ இந்த இடத்துல கோல் அப்படின்னா என்னது? கோல் போட்டிருக்காங்க அப்படின்றது மீனிங். BED, பெட். பெட் அப்படின்னா படுக்கை, இல்லைன்னா மெத்தை. அதெல்லாம் ஏது, நம்ம தரையில் தானே பாய் போட்டு படுக்கிறோம், ரைட். அதே மாதிரி படுகை அப்படின்ற ஒரு மீனிங்கும் வரும். படுகை இப்போ ரிவர் பெட்டுன்னு சொல்லுவாங்க, ஆற்றுப்படுகை. ஓகேங்களா? அப்போ எந்த இடத்துல இந்த பெட்டுன்றதை யூஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி என்ன ஆகும்? மீனிங் மாறும். ஐ வாண்ட் டு ஃபினிஷ் ஆஃப் திஸ் எஸ்ஏ பிஃபோர் ஐ கோ டு பெட். நான் தூங்கிறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த எஸ்ஏவை நான் முடிச்சே ஆகணும். ஐ வாண்ட் டு ஃபினிஷ் ஆஃப் திஸ் எஸ்ஏ பிஃபோர் ஐ கோ டு பெட். படுக்கைக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த எஸ்ஏவை நான் முடிச்சாகணும். கஷ்டமாச்சு. ஆக்சுவலாக தூக்கம் வரலன்னா கூட சரி, நம்ம இங்கிலீஷ் புக்கோ மேக்ஸ் புக்கோ எடுத்து வச்சு பார்த்தோம்னா கொஞ்சத்தில் என்னாகும்? ஆட்டோமேட்டிக்காக அப்படியே கொட்டு வந்து தூக்கம் வந்துடும். எஸ்ஏ முடிக்கிறதுலாம் கொஞ்சம் சிக்கல் தான், இருந்தாலும் பார்ப்போமே அப்படின்றது தான். ORDER, ஆர்டர். ஆர்டர் அப்படின்னா ஆர்டர்னே சொல்லிக்கும் தமிழில். ஆர்டர் அப்படின்னா வரிசையாக, ஒரு ஆர்டராக நில்லுங்க அப்படின்னா ஒரு வரிசையாக நில்லுங்க, க்யூவில் நில்லுங்க அப்படின்ற மீனிங் வரும். ஆர்டர் அப்படின்னா ஒழுங்கு. சில சமயத்தில் வீட்டில் வந்து பார்த்துட்டு என்ன கச்சா முச்சானுக்குதே ரூமு, ஒரு ஆர்டராக இருக்குதா, ஒரு ஒழுங்காக இருக்குதா, இல்லைனா ஒரு அமைப்பாக இருக்குதா அப்படின்ற மீனிங் வரும். இன்னொன்று உத்தரவு இல்லைனா கட்டளை.
திஸ் இஸ் மை ஆர்டர் அப்படின்னா இது என்னோட கட்டளை, இது நீ செஞ்சு தான் ஆகணும், நான் ஆர்டர் போடுறீங்களா என்கிட்ட அப்படின்னு கேட்பாங்க இல்லையா. அப்போ ஆர்டர் போடுறது அப்படின்னா உத்தரவு கொடுக்கறது, இல்லைனா கட்டளை இடுறது, இது நீ கண்டிப்பாக செஞ்சு தான் ஆகணும் அப்படின்றது. இன்னொரு ஆர்டர் என்ன அப்படின்னா கோர்ட்டில் சொல்லுவாங்களே ஜட்ஜு, ஆர்டர் 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 அப்படின்னா என்ன அர்த்தம், அமைதி அமைதி அமைதின்ற ஒரு மீனிங்கும் வரும். அதுக்கப்புறம் இப்போ நம்ம ஹோட்டலுக்கு போகிறோம், ஆர்டர் பண்ணுறோன்னு வச்சுக்குமே, ஒரு நாலு இட்லி ஒரு வடை எடுத்துருவாங்க அப்படின்றது என்னது, ஆர்டர் பண்ணுறது. அப்போ அந்த ஆர்டர் என்ன கணக்கில் வரும் தெரியலையே. ஆர்டர் பண்ணுறது அப்படின்னா கேட்குறது, இன்றைக்கி இது எடுத்துகிட்டு வாங்க அது எடுத்துகிட்டு வாங்கன்னு கேட்குறோம் இல்லையா, அதுவும் ஆர்டர் பண்ணுறது தான். சில சமயத்தில் பொருள் நம்ம ஆன்லைனில் ஆர்டர் பண்ணும், வாங்கிறது பை பண்ணுறது. இப்போ பார்க்குறீங்க இந்த செல்ஃபோன் 4500 சூப்பராக இருக்குது, டுவல் கேமரா, மேபி நம்ம அப்போ என்ன பண்ணுவோம், ஆர்டர் பண்ணுவோம். அப்போ ஆர்டர் பண்ணுறதுனா என்னது, வாங்கிறது அப்படின்ற மாதிரியான ஒரு மீனிங்கும் வரும். கேன் ஐ டேக் யுவர் ஆர்டர் நவ், செட் த வெயிட்டர். ஹோட்டலில் சப்ளை பண்ணுறவங்க நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா வெயிட்டர்னு சொல்லுவோம். அவர் என்ன கேட்குறாரு அப்படின்னா, கேன் ஐ டேக் யுவர் ஆர்டர் நவ், இப்போ உங்களோட ஆர்டரை நான் எடுத்துக்கலாமா, உங்களுக்கு என்னென்ன வேணும் சொல்லுங்கள் அப்படின்றது அவர் கேட்குறார். AUTHOR ஆத்தர், ஆத்தர் அப்படின்னா ஆசிரியர் இல்லைனா எழுத்தாளர். இந்த இதில் டீச்சர்ன்ற மாதிரி வராது, ஆசிரியர் அப்படின்னா எழுத்தாளர். ஒரு புக்கை எழுதுகிறாங்க இல்லையா, அவங்கள தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஆத்தர் எழுத்தாளர். ஷீஸ் அ பெஸ்ட் செல்லிங் ஆத்தர், ஷீஸ் அ பெஸ்ட் செல்லிங் ஆத்தர் அப்படின்னா அவங்களோட புக்கு நல்ல விலைக்கு போகும், நிறைய பேர் வாங்கிக்குவாங்க, பிரபலமான ஒரு ஆத்தர் அப்படின்றது மீனிங். ஓகேங்களா, புக்குன்னு ஒன்று ஏதோ ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ஒருத்தர் இந்த மாதிரி தான் ஒரு புக்கு எழுதியிருக்காரு, பதிப்பாளர் என்ன பண்ணியிருக்காருன்னா எல்லாத்தையும் டைப் பண்ணி பிரிண்ட் போட்டு சேல்ஸ் பண்ண ஆரம்பித்தார். 2 நாள்லேயே லட்சக்கணக்கான புக்கு வித்துருச்சான், லட்சக்கணக்கான புக்கு. அந்த ஆத்தருக்கு ரொம்ப ஆச்சரியம், அடாடா என்னடா இது இந்தளவுக்கு போயிருக்குதுன்னு சொல்லிட்டு அப்புறம் போய் பார்த்தா தான் தெரியுது, ஹெட்டிங்கில் சின்னதாக ஒரு டைட்டில் மிஸ்டேக். அது என்ன டைட்டில் அப்படின்னா, ஹவு டு சேஞ்ச் லைஃப் இன் 30 டேஸ், ஹவு டு சேஞ்ச் லைஃப் இன் 30 டேஸ், 30 நாளில் வாழ்க்கையை மாற்றுவது எப்படின்றது அந்த புக்கோட ஒரிஜினல் டைட்டில். அந்த ஆத்தர் என்ன பண்ணிருக்காரு, ஆக்சுவலாக அந்த ஆத்தர் கரெக்டாக தான் எதிர்பார்ப்பு போல இருக்குது, அந்த டைப் பண்ணுவாங்க இல்லையா பிரிண்ட் எடுக்கிறவங்க, அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த லைஃப்ன்ற இடத்துல எல்லாம் தூக்கிட்டு வைஃப் போட்டாங்க, ஹவு டு சேஞ்ச் வைஃப் இன் 30 டேஸ், 30 நாளில் மனைவியை மாற்றுவது எப்படி. அதை பார்த்துட்டு எக்கச்சக்கமான பேர் வாங்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் 2 நாள் கழித்து இந்த ஆத்தர் என்ன பண்ணுறாருனா அதெல்லாம் பார்த்து ரெக்டிஃபை பண்ணி ஒய்ஃப் பதில் என்ன பண்ணுறாரு, திரும்பவும் லைஃப்னு மாற்றி பப்ளிஷ் பண்ணால் பருப்பு வேகலை, ஒரு புக்கு கூட விற்கலை. பாருங்கள் அந்த சின்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எந்த அளவுக்கு போயிருக்குன்னு, இது வாட்ஸ்அப்பில் பார்த்தேன் பட் உண்மையாலாம் தெரியாது, நல்லா இருந்துச்சு இப்போது ஞாபகம் வந்தவொடனே சொல்லிட்டேன். FILL ஃபில், ஃபில் அப்படின்னா பூர்த்தி பண்ணுறது நிரப்புறது. ஒரு அப்ளிகேஷன் கொடுத்து ஏன்பா அது கொஞ்சம் ஃபில் பண்ண போனால் ஐயோயோ அப்படியே பயந்துருவாங்க பசங்க. நிரப்பு பூர்த்தி பண்ணுறது, நேமு அட்ரஸ் என்னென்ன விஷயம் டேட்டா பேஸ்லாம் எழுத சொல்லுவாங்க இல்லையா, அது ஒரு ஃபில் பண்ணுறது. கிளாஸில் ஃபில் பண்ணுறது அப்படின்னா தண்ணி ஃபில் பண்ணுவோம் இல்லையா, கிளாஸ்னால் வேறு யோசிக்கிறீங்களா, இல்லை தண்ணியை ரொப்புறது அதுவும் ஃபில் தான். பட் நம்ம எந்த இடத்துல அந்த ஃபில்ன்றதை யூஸ் பண்ணுறோமோ என்ன ஆகும், தமிழில் பூர்த்தி பண்ணுறதுன்னு வரும், நிரப்புறது இல்லைனா ரொப்புறது அப்படின்ற மாதிரியான மீனிங்கும் வரும். These cakes are filled with cream. These cakes are filled with creams அப்படின்னா இந்த கேக் எல்லாமே க்ரீமால் ரொப்பப்பட்டிருக்கு. அப்போ மேலே ஏதோ ஒரு லேயர் மாதிரி இருக்கும், உள்ளுக்குள்ளே ஃபுல்லாக எப்படி இருக்கும், க்ரீம் இருக்கும் அப்படின்றது மீனிங். ஃபில்ட் அப்படின்னா க்ரீமால் ரொப்பப்பட்டிருக்கு, நிரப்பப்பட்டிருக்கு அப்படின்றது அர்த்தம். REPRESENT ரெப்ரசன்ட், ரெப்ரசன்ட் அப்படின்னா பிரதிநிதித்துவம், உருவமை, வர்ணி. தமிழே ஒரு மாதிரியாக இருக்குது, பிரதிநிதித்துவம் தமிழ் யாருக்காச்சும் தெரியுமா, தமிழ் வார்த்தைக்கு தமிழ் அர்த்தத்தை கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க வேண்டியிருக்கு. சரி ஓகே, வர்ணிக்கிறதுன்னு வச்சுக்க, ரெப்ரசன்ட் பண்ணுறது ஒரு விஷயத்தை வர்ணிக்குது. 1/4 and 0.25 are different ways of representing the same fraction. Fraction அப்படின்னா தசம எண். இப்போ ஹோல் நம்பர் முழு எண்கள் அப்படின்னா 1, 2, 3, 4 இதெல்லாமே ஹோல் நம்பர்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ஒரு ஃபுல் ஸ்டாப் பாயிண்ட் வச்சு அதுக்கு பக்கத்தில் ஏதாச்சும் நம்பர் போட்டோம் அப்படின்னா அது ஃப்ராக்ஷன், தசம எண் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போ 1/4 அப்படின்னாலும் ஒன்று தான், 0.25னாலும் ஒன்று தான்,
குவார்ட்டர்னாலும் குவார்ட்டர் ஆ இல்லைம்மா, ஒரு ஒரு ஃபுல்லு வேணாம். இப்போ ஒரு லிட்டருக்குன்னு வச்சுக்கோமே, அந்த ஒரு லிட்டரில் பாதி என்ன சொல்லுவோம் நம்ம, ஆஃப்னு சொல்லுவோம், ஆஃபில் பாதி குவார்ட்டர். ஓகேங்களா, தப்பான மீனிங் வேணாம். ஜஸ்ட் இது வந்து லிக்யூடை மெஷர் பண்ணுறதுக்கான ஒரு மெத்தடாலஜி, அவ்வளோதான். இன் டேர்ம்ஸ் ஆஃப் லிட்டர்ஸில் அப்போ 1/4னால ஒன்று தான், 0.25னாலும் ஒன்று தான். டிஃப்ரெண்ட் வேஸ் ஆஃப் ரெப்ரசன்டிங் த சேம் ஃப்ராக்ஷன். அப்போ இது வேறு வேறு மாதிரி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறோம், வேறு வேறு மாதிரி இதை வர்ணிக்கிறோம் அப்படின்றது தான் இதோட மீனிங், ரெப்ரசன்ட் பண்ணுறது. FOCUS, ஃபோக்கஸ். ஃபோக்கஸ் அப்படின்னா கவனம், ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணுற அப்படின்னா ஒரு விஷயத்தில் கவனத்தை செலுத்து அப்படின்னு அர்த்தம். மையமாக ஃபோக்கஸ் பண்ணுறதுனா ஒரு விஷயத்தை பற்றி மட்டுமே நம்ம என்னது மையமாக வச்சு பண்ணுறது. குவிப்பு, இப்போ லென்ஸ்லாம் வச்சிங்க அப்படின்னா அது என்ன பண்ணும், எல்லா லைட்டையும் ஒரு பாயிண்டில் ஃபோக்கஸ் பண்ணும், ஒரு புள்ளியில் குவிக்கும் இல்லையா, அதுவும் ஃபோக்கஸ் தான். எஜுகேஷன் இஸ் த கரண்ட் ஃபோக்கஸ் ஆஃப் பப்ளிக் டிபேட். பப்ளிக் டிபேட் அப்படின்னா மக்களால் பேசப்படக்கூடிய ஒரு விஷயம், விவாதத்தில் எடுத்துக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போது கல்வி தான் கரண்ட்டாக மக்கள் மக்கள்கிட்ட பேசப்படக்கூடிய ஒரு மைய கருத்தாக இருக்குது. மைய கருத்து அப்படின்றது மீனிங் வரும், மையமாக இல்லைனா மைய குவிப்பாக இருக்குன்ற மாதிரியான ஒரு விஷயமும் வரும். அப்போது பொதுமக்கள் எல்லாமே இதை பற்றி நிறைய பேசிகிட்டு இருக்காங்க, விவாதம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது மீனிங். ஓகே, ரீடிங் ப்ராக்டிஸ் என் கூட சேர்ந்து நீங்களும் சொல்லிக்கிட்டே வாங்க. TOP, டாப், டாப். QUICKLY, குயிக்லி, குயிக்லி. PAST, பாஸ்ட், பாஸ்ட். GOAL, கோல், கோல். BED, பெட், பெட். ORDER, ஆர்டர், ஆர்டர். AUTHOR, ஆத்தர், ஆத்தர். FILL, ஃபில், ஃபில். REPRESENT, ரெப்ரசன்ட், ரெப்ரசன்ட். FOCUS, ஃபோக்கஸ், ஃபோக்கஸ். ஓகே, இப்போ ரீடிங் டெஸ்ட் ஒவ்வொன்றா காமிக்கிறேன், சொல்லிக்கிட்டே வாங்க. ஓகே, இங்கிலீஷ் டு தமிழ் மீனிங் டெஸ்ட் இங்கிலீஷில் காமிக்கிறேன், அதுக்கான மீனிங்கை தமிழில் சொல்லுங்கள்.
ஓகே, தமிழ் டு இங்கிலீஷ் மீனிங் டெஸ்ட் தமிழில் காமிக்கிறேன். அதுக்கான மீனிங்கை இங்கிலீஷில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். நோட்ஸ் எழுதணும்னு விருப்பப்படுறவங்க 5 செகண்ட்ஸ்க்கு ஒரு தடவை வீடியோவை பாஸ் பண்ணிட்டு நோட்ஸ் எழுதிக்கோங்க. ஐந்தாயிரம் ஆங்கில வார்த்தைகளையும் அதற்கான அர்த்தத்தையும் தெரிஞ்சுக்கணுமா? அப்போ 5000 இங்கிலீஷ் வேர்ட்ஸ் அண்ட் மீனிங்ஸ்ன்ற பிளேலிஸ்ட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ சம்பந்தமான கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய பாடங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நம்புகிறேன். நன்கொடை அளிக்க விரும்புவோர் ஒரே ஒரு முறை மட்டும் உங்களால் முடிந்த 100 ரூபாயோ 200 ரூபாயோ 500 ரூபாயோ 1000 ரூபாயோ இல்லை அதுக்கு மேலேயோ நீங்கள் விரும்புகிற நன்கொடையை வழங்கி ஆதரவு தாருங்கள். உங்களின் ஆதரவு என்னை மேலும் நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா இன்னும் நிறைய விஷயங்களை நல்லா செய்ய முடியும்னு சொல்ல வரேன். நன்கொடை அளிக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். என்றும் அன்புடன் உங்கள் சக்தி. பேங்க் மூலமாக டொனேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நெட் பேங்கிங் மூலமாகவோ இல்லை மொபைல் பேங்கிங் மூலமாகவோ கரூர் வைஸ்யா பேங்க்கோட இந்த அக்கௌண்ட் நம்பருக்கு டொனேட் பண்ணலாம். பேடிஎம் மூலமாக டொனேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மொபைல் நம்பருக்கோ இல்லை கீழே இருக்கிற இந்த பேடிஎம் கோடை ஸ்கேன் பண்ணுறது மூலமாகவோ டொனேட் பண்ண முடியும். நன்றி, வணக்கம்.